வன்னில பிறப்பிலே வணங்கா முடியனாய் தமிழ் மண்மீது அடங்கா பற்றுடன் அரசாண்ட மாவீரன் பண்டாரவன்னியன் காலத்தில் வளங்கள் பல நிறைந்த குமுளமுனை ஊரிலே சிற்றிலை சிந்து பாடும் சிறுகடல் ஓரத்திலே பல வெற்றிக்கு அருள் கூர்ந்த கற்பக விநாயகரை பண்டாரவன்னியன் பதிகொள்ள வைத்து வணங்கி வந்தான் என்பது வரலாறுகளின் சான்று. காலங்கள் மாறிய போதும் கற்பக விநாயகனின் அற்புத திருத்தலத்தை நிர்மாணிக்க அவதரித்தவர்கள்தான் கந்தர் சரவணமுத்து புலவர், முருகர் மாணிக்க விதானியார் ஆவார். 19ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஆலய திருப்பணி 1928ஆம் ஆண்டு அரசகாணியில் அமைந்திருந்த விநாயகர் பதிவிடம் ஆலயம் அமைக்க புறப்பட்டு மேற்படி பெரியவர்களின் தலைமையில் ஊர் மக்களின் ஒத்துழைப்புடன் இன்றைய மூலமூர்த்திக்கான அடிக்கல் இடப்பட்டது. ஆலமர நிழலில் அமர்ந்து அடியவர்க்கு அருள் புரிந்த விநாயக பெருமானுக்கு 1958ஆம் ஆண்டு முருகர் மாணிக்க விதானையார் தலைமையில் ஊர் மக்கள் ஆதரவுடன் குடமுழுக்கு செய்யப்பட்டது. மேற்படி இரு பெரியார்களின் மறைவுக்கு பின்னால் ஆலய வளர்ச்சியில் அக்கறையும் பக்தியும் கொண்ட வேலுப்பிள்ளை கதிரித்தம்பி என்பவர் பொறுப்பேற்று ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்வித்து ஆனி மாத உத்திர திருவிழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வந்தது. மேற்படி அவர் மறைவுக்கு பின் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக நாளாந்த பூசைகளோடு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த வேளையில் சூழ்நிலை சுமூகமாயிருந்த 2002ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திரு தில்லியம்பலம் சிவபாதம் என்பவரின் தலைமையில் ஆலய பரிபாலன சபை உருவாக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்புடன் பூசைகள் இடம்பெற்று வந்தன. மீண்டும் நாட்டில் அசாதாரண சூழல் உருவாகி இடம்பெயர் நிலை ஏற்பட்டதால் நித்திய பூசை வழிபாடுகளில் தடங்கல் ஏற்பட்டது. மீண்டும் 2013ஆம் ஆண்டு திரு தில்லியம்பலம் சிவபாதம் அவர்களின் தலைமையில் பரிபாலன சபையினரின் அயராத முயற்சியினாலும் ஊர் மக்களினதும் வெளிநாட்டில் வாழும் எமது உறவினர்களினதும் ஏகோபித்த ஒத்துழைப்பாலும் புனருத்தாரணம் செய்யப்பட்டு பாலாபிஷேகமும் நடந்தேறி இன்று கற்பக விநாயகர் ஆலயம் அழகுற வளர்ச்சி கண்டு திகழ்கின்றது. அருள்மிகு கற்பக விநாயகன் வரலாற்று சிறப்பினை கவிமாலை புனைய இருப்புற்ற சிவபாதம் அவர்களுக்கு பக்கபலமாய் நின்று பரிபாலன சபையினர் ஒத்துழைக்க, உரிய நிதி திரட்ட, ஊரவர்கள் கரம் கொடுக்க, கவிஞரின் இசைக்கலைகளின் ஆதரவுடன் ஸ்ரீ கற்பக விநாயகரின் பக்தி கீத ஒளிநாடா எமது செவிகளில் ஒலிக்க விடப்பட்டுள்ளது. பல ராகங்கள் இளையோட தொடுத்திருக்கும் இந்த இசை பாமாலையை அற்புதங்கள் நிறைந்த எங்கள் கற்பக விநாயகரின் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். சிவசக்தி மாலா வருதரவா
வணங்கிடுமடியார் குறை களைப்பவனே பலம் மிகு குமுளமுனை ஓர்தனில் அமர்ந்தே வணங்கிடுமடியார் குறை களைப்பவனே பழனி மலை முருகன் பாசமிகு சோதராம் பரம் பொருள் நீயே பரம் தருவாயே வரம் தகுவாயே விக்னேஸ்வரனே வினை தீர்ப்பவனே வேதங்களின் முதல்வா வேண்டிடும் வரம் தா முண்டக மலந்ததென் மூவிரு
குண்டரநிரீராம் செம்பொன் மவுலியும் கோலமாகும் பெண்டிகை உயமீரும் இளங்களில் பழகல் யாவும் தண்டையும் சிலம்பும் ஆற்ப சரணமும் தெரிய கண்டான். பெருமான் திரு கற்பகவிநாயகர் ஆலயம் பிள்ளையார் அருள்வந்தி கோசுகர் அவர்களே, நிர்வாகிகளே, அனைவருக்கும் இந்த நேரம் வணக்கம். நாங்கள் எமது கும்பாபிஷேகத்தை மிகவும் வெற்றிகரமாக கடந்த 14ஆம் தேதி நிறைவேற்றியுள்ளோம். நிறைவுக்கு பின்னால் இன்றைக்கு 12வது மண்டலாபிஷேக பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மண்டலாபிஷேக பூஜை முழு மண்டலமாக செய்வதற்கு முழுமையான உபயோகாரர்கள் பங்கு செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 28 பெயர்கள் தான் இதில் ஏற்பதை செய்துள்ளார்கள். இதில் நான் ஒரு 6 தனியூருக்கு முல்லைத்தீவு போன்ற இடங்களில் அதே நேரத்தில் எங்களோட கோவிலிலே வேலைகள் செய்த இளங்கள் மற்ற மேல்சனிப்படியானவர்களும் அந்த பூஜையை செய்கிறதுக்கு முன்வந்துள்ளார்கள். அப்போ அந்த பட்டியலை செயலாளர் அவர்கள் அந்த நான் முழுமண்டலமாக செய்வதற்குரிய அத்தனை உபயோகாரற்ற பெயரையும் எடுத்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு பின்னால் சங்காபிஷேகம் செய்ய வேண்டிய